பார்க்க போகிறோம். அதுக்கு மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சவங்க ஃப்ரீயாக ஃபுல் கைன்ஸ் கிட்டே தான் இருக்கும். எல்லாருமே கேட்டே இருக்கீங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் ரேங்க் லிஸ்ட் வந்து நேற்று 10 மணிக்கு வந்துட்டு சார், அதுக்கடுத்து என்னென்ன ப்ராசஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டே இருக்கீங்க. அதுக்காண்டி இந்த வீடியோ போடுறோம். எல்லாமே கிளியர் கட்டாக டேட்ஸ்லாம் நம்ம சொல்லுவோம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சோங்க. இதுக்கப்புறம் எப்போ சார் நம்ம இது எல்லாமே இருக்கும் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோ சொல்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ரேங்க்லிஸ் 28/1/2022 வந்து 10 மணிக்கு வந்து ரேங்க்லிஸ் வந்து வந்துட்டு இன்றைக்கி வந்து ஒரு அப்டேட் வந்து வரும். இன்றைக்கி இல்லை அதுக்கடுத்த நாள் வந்து நாளைக்கு ஒரு அப்டேட் வந்து வரும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவுன்சிலிங் ஃபீஸ் வந்து கிட்ட சொல்லுவாங்க. கவுன்சிலிங் ஃபீஸுக்கு டேட் வந்து அலாட்மெண்ட் பண்ணுவாங்க. 4 டேஸ் தான் இருக்கும் கவுன்சிலிங்க்கு ஃபீஸ் கட்ட சொல்லுவாங்க. அதோட என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாய்ஸ் ஃபில்லிங் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். சாய்ஸ் ஃபில்லிங் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். அது எதுக்கு அப்படின்னா, அப்ளிகேஷன் போடும் போது எங்கள் கட் ஆஃப் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சி நல்ல பெஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுத்துருப்பீங்க. ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் சார் ரேங்க் லிஸ்ட்டில் ரொம்ப தள்ளி இருக்கும், அதனால் இதுக்கு வேறு படியாக வந்து ரேங்க் லிஸ்ட் இப்போ இது சாய்ஸ் ஃபில்லிங் வந்து கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் 2 வாட்டி வந்து சாய்ஸ் ஃபில்லிங் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 1 வாட்டி தான் வந்து கடைசியாக, இதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ண முடியாது. இந்த கவுன்சிலிங் ஃபீஸ் கட்டும் போதே நீங்கள் வந்து இன்னொரு வாட்டி கரெக்டாக சேஞ்ச் பண்ணிடுங்க. நம்ம இதுக்கடுத்து வந்து நம்ம பெஸ்ட்டு சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ஒரு எல்லா கட் ஆஃப்மே நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் ப்ரைவேட் சாட்டில் கேளுங்கள். நம்ம உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் கைன்ஸ் கொடுத்தே தான் இருக்கும். எல்லாருக்குமே மோஸ்ட்லி வந்து ஃப்ரீ டைம்ஸில் ஃபுல்லாகவே உங்களுக்கு கைட் பண்ணிட்டே தான் இருக்கும். டெலிகிராமில் ஒரு 3500 பேர் ரெண்டு குரூப்பில் இருக்கீங்க. ஒரு குரூப்பில் 2000, ஒரு இன்னொரு குரூப்பில் 1500. வாட்ஸ்அப்பில் 5 வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. எல்லாருமே டவுட்ஸ் வந்து கிளியர் கட்டாக கேளுங்கள். நம்ம வந்து டவுட்ஸை இப்போ இது பண்ணுவோம், கிளியர் கட் பண்ணுவோம், ஃப்ரீயாகவே ஃபுல் கைன்ஸ் கொடுப்போம். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு வந்து கவுன்சிலிங் ஃபீஸ் கட்ட சொல்லுவாங்க. பிப்ரவரி 1 வீக் வந்து இருக்கும். பிப்ரவரி 1-4 இருக்கலாம் அப்படிங்கிறத இருக்கும், கண்டிப்பாக வந்து இருக்கும். அதுக்கு வந்து கண்டிப்பாக கவுன்சிலிங் ஃபீஸ் கட்டினா தான் கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ண முடியும். அது வந்து கெட்டாமல் விட்டிங்கன்னா திரும்பி டேட் எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா டேட் எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டாங்க கண்டிப்பாக. அடுத்து வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார் பிப்ரவரி 1 வீக் தான் வந்து என்ன நடக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி அந்த கவுன்சிலிங் டேட் சொல்கிறேனே, இங்கே பாருங்கள், எக்ஸரிஸ்மெண்ட்டுக்கு 11ஆம் தேதி தான் ஸ்டார்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் 11ஆம் தேதி 11/2/2021 காலையிலே நீங்கள் வந்து எழுதிக்கிறீங்க. எழுதி வச்சுக்கோங்க. டிஃப்ரெண்ட்லி ஏபிளுக்கு 11/2/2022, எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு 5 சீட் இருக்குன்னா 25 பேரை கூப்பிடுவாங்க. 5:1:5 கூப்பிடுவாங்க. 11/2/2022 ஆஃப்லைனில் எல்லாமே டீன் யூனிவர்சிட்டி தான் போகணும். ஒகேஷனல் ஸ்ட்ரீம் 14/15, கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டடியில் வந்து 17/18, ஜென்ரல் கவுன்சிலிங் 1st basic 21/22/23, சீட் அலாட்மெண்ட் வந்து 25 இவங்களுக்கு வந்து நடக்கு. சீட் அலாட்மெண்ட் வந்து 25ஆம் தேதியே உங்களுக்கு தெரிஞ்சு எந்த காலேஜ் கிடைக்கி அப்படிங்கிறத அலாட்மெண்ட் ஆர்டரை எடுத்துகிட்டு போகணும். ஸ்டடி டெரிஃபிகேஷன் வந்து 2, 3, 4, 5 இதெல்லாம் கோயம்புத்தூர் தான் நடக்கும். ஃபஸ்ட் லைடிங் அண்ட் சீட் அலாட்மெண்ட் எங்களுக்கு அந்த காலேஜ் பிடிக்கல சார், வேறு ஏதாவது காலேஜுக்கு வந்து போகிறோம் அப்படின்னா 8ஆம் தேதி வந்து நீங்கள் அந்த ஸ்லைடிங் ப்ளஸ் வந்து கொடுக்கணும். இதுக்கு வந்து ஃபீஸ் தனியாக கிடையாது. ஸ்டடி டெரிஃபிகேஷன் 2, 11/12/13, ஸ்லைடிங் 2 அண்ட் சீட் அலாட்மெண்ட் வந்து 16, என்ஆர்ஐ கவுன்சிலிங் இண்டஸ்ட்ரி கவுன்சிலிங் வந்து 17/18, ஸ்டடி டெரிஃபிகேஷன் 3 வந்து 19/20/21, ஸ்லைடிங் 3 அண்ட் சீட் அலாட்மெண்ட் வந்து 24. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு அப்டேட் வந்து கிடச்சிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ வரக்கூடிய வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரீயாக ஃபுல் கைன்ஸ் கிட்டே தான் இருக்கும். ஸோ வரக்கூடிய வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள். மார்ச் 24/3/2022 வரைக்கும் இருக்குது. பாருங்கள் மார்ச் எப்போ காலேஜ் போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 25 இல்லை 26 தான் காலேஜ் வந்து போவீங்க மார்ச் மாதத்தில். வரக்கூடிய வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள். தயவு நினச்சி போய் பார்க்கலாம்.